எந்த சோப்பு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க? டவ்வா, ஹமாமா, இல்லை வந்து லைபாயா? இதில் எவ்வளோ ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்லேருந்து நமக்கு கேன்சர் க்ரியேட் பண்ணுற அளவுக்கான கெமிக்கல்ஸ் எல்லாம் இதில் இருக்குங்க. ஸோ அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப நாளாகவே ஒரு க்யூரியஸாக ஒன்று இருந்துச்சுங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த யூடியூப் ஃபுல்லாக சரி, நிறைய சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா, நிறைய வீடியோஸ் நான் பார்த்துருக்கேன். இந்த சோப்பில் இந்த சைட் எஃபெக்ட் இருக்குது, இந்த கெமிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாள் இந்த டவுட் இருந்துச்சு. எப்படி வந்து கவர்மெண்ட் வந்து இவ்வளோ கெமிக்கல் நமக்கு வந்து கெட்டதுன்னு தெரிஞ்சு அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, இதை நம்ம சரி பண்ணுறதுக்காக நம்மளே வந்து செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு 20 காமனாக அவைலபிளாக இருக்க சோப்புகளை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதை ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், அதே நேரத்தில் வந்து நிறைய ஷாக்கிங்கான மேட்டர்லாம் வந்து தெரிய வந்துச்சுங்க. ஸோ அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி, ஃபஸ்ட் ஆஃப் ஆல், நமக்கு வந்து எதுக்கு சோப்பு தேவை? வை டூ வி நீட் டு யூஸ் சோப்? ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடியில் வந்து ஆயிலும் இருக்குது, அதே நேரத்தில் வந்து ஜெர்ம்ஸ் கிருமிகளும் இருக்குங்க. ஸோ நம்ம வாட்டரை மட்டும் வச்சு அதை வாஷ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த அளவுக்கு வந்து ப்ராப்பராக அந்த ஜெர்ம்ஸ் அந்த கிருமிகள்லாம் வந்து வாஷ் ஆகாது. ஏன்னா அந்த ஆயிலுக்கும் வாட்டருக்கும் வந்து செட் ஆகாது. ஸோ இங்கே தான் வந்து சோப் வந்து ஒரு மீடியேட்டராக நடுவில் ஒர்க் பண்ணி, இந்த சைடில் இருக்க அந்த ஆயில் கூடயே நல்லா பிளெண்ட் ஆகி, அதே நேரத்தில் இந்த சைடில் இருக்க வாட்டர் கூடயே நல்லா பிளெண்ட் ஆகி, அந்த வந்து கிருமிகளை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு நமக்கு சூப்பராக ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த ஜாபை பார்த்தீங்கன்னா, கரெக்டாக சூப்பராக பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டான சோப் ஒன்று தேவைப்படும். ஸோ விச் ஒன் இஸ் பெஸ்ட்? ஸோ அதை கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு 20 சோப்பையும் பார்த்தீங்கன்னா நம்ம இன்க்ரீடியன்ட் பேசிஸில் வந்து நம்ம கேட்டகரைஸ் பண்ண போகிறோம். ஸோ மொத்தமாக 3 கேட்டகரி இருக்க போகுது இதில், ரெட், எல்லோ அண்ட் க்ரீன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வித் ரெட் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா, பியர்ஸ், லிரல், லைபாய், லக்ஸு, அமாம், விவில், இந்த மாதிரி சோப்பெல்லாம் வந்து நமக்கு ரெட் கேட்டகரியில் இருக்குது. அந்த எல்லா சோப்புலையும் பார்த்தீங்கன்னா, மினிமம் 1-5 ஹார்ம்ஃபுல்லான டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் வந்து இருக்குங்க. ஸ்கின்னை இரிட்டேட் பண்ணுற SLS-லேருந்து டியூமர், லங் ப்ராப்ளம்லாம் கொண்டு வர அளவுக்கு கெமிக்கல்ஸ் எல்லாம் கூட இதில் ப்ரெசென்ட் ஆயிருக்குங்க. அண்ட் அதையும் தவிர்த்து பார்த்தீங்கன்னா, அந்த எல்லா சோப்புலையும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃப்ரேக்னன்சஸ் அண்ட் சிந்தட்டிக் கலர்ஸும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த மொத்த கேட்டகரிக்கு எல்லா சோப்புலையும் இந்த 6 சோப்பு தான் இருக்கிறது ரொம்ப ஃபஸ்ட்டான சோப்புக்கு நம்ம தாராளமாக சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கேட்டகரி நம்பர் 2, எல்லோ. ஸோ இந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா, சோப் லைக் மார்கோ, நேச்சர் பவர், ரெக்ஸோனா, சிந்தால், யார்லி லண்டன், பார்க் அவென்யூ, இந்த மாதிரி சோப்புக்கெல்லாம் இதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த எல்லா சோப்புகளும் கம்பேரிட்டிவ்லி வந்து ரெட்டோட பெட்டர். பட் ஸ்டில் இந்த சோப்புகளையும் வந்து ஒரு 1-2 ஹார்ம்ஃபுல்லான டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் வந்து இருக்குது. ஃப்ரம் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்லேருந்து, ஸ்கின் இரிட்டேட் பண்ணுற BHT-லேருந்து எல்லாமே இதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அண்ட் அதையும் தவிர்த்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பர்டிகுலர் கெமிக்கலான ட்ரைக்ளோசின் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு லாங் டர்மாக யூஸ் பண்ணும்போது நமக்கு வேரியஸ் இஷ்யூஸ் லைக் ஹார்மோனல் இம்பேலன்ஸ்லேருந்து கேன்சர்லாம் கூட கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நிறைய ஸ்டடீஸ் பார்த்தீங்கன்னா சஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஈவன் US-ல பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பர்டிகுலர் கெமிக்கலையும் FDA வந்து பேன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதையும் தவிர்த்து பார்த்தீங்கன்னா, இந்த கேட்டகரி ஆஃப் சோப்லேயும் வந்து ஸ்ட்ராங்கான ஃப்ரேக்னன்சஸ் அண்ட் நிறைய சிந்தட்டிக் கலர்ஸும் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ பிஃபோர் க்ரீன் கேட்டகரி போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு கேட்டகரி இருக்குங்க. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் அண்ட் ஒயிட் கேட்டகரி. எஸ், ஸோ இந்த கேட்டகரி என்ன சோப்புனு பார்த்தீங்கன்னா, இந்த கேட்டகரியில் சோப்பு வந்து ரொம்ப நல்ல சோப்பு நம்ம சொல்ல முடியாது, அதே நேரத்தில் ரொம்ப கெட்ட சோப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதனால் உங்களுக்கு க்ரீன் போக முடியாதனால நான் வந்து இந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் கேட்டகரி போட்டிருக்கேன். ஸோ இந்த சோப்பில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, மைசூர் சாண்டல், டெட்டால், பயோடிக், ஹிமாலயா. ஸோ இந்த எல்லா சோப்புலையும் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து 0 டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் தான் அங்கே இருந்துச்சு. பட் வந்து ஸ்டில் ஸ்ட்ராங்கான ஃப்ரேக்னன்சஸ் அண்ட் வந்து சிந்தட்டிக் கலர்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருந்தது. எஸ்பெஷலி இந்த பயோடிக் சோப்பு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து நல்ல ஒரு இன்கிரீடியன்ஸ் பார்ட்டை மட்டும் தான் காமிச்சிருக்காங்க, பேலன்ஸ் இன்கிரீடியன்ஸ் வந்து அவங்க காட்டவே இல்லை. ஓகே, ஸோ கேட்டகரி நம்பர் 3, க்ரீன். ஸோ இந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா, டவ், சந்திரிகா, நிவ்யா அண்ட் மெடிமிக்ஸ் சோப்பு வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அண்ட் இந்த சோப்புகளில் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 0 டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் இருந்துச்சு. அண்ட் எஸ்பெஷலி இந்த மெடிமிக்ஸ் அண்ட் சந்திரிகா சோப்புகளில் பார்த்தீங்கன்னா, நிறைய ஆயில் அண்ட் ஹெர்ப் பேஸ்டு இன்கிரீடியன்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருந்தது. பட் ஸ்டில் கொஞ்சம் ஃப்ரேக்னன்சஸ் அண்ட் சிந்தட்டிக் கலர்ஸ் வந்து இதுலேயும் ப்ரெசென்ட்டாக இருந்துச்சு. பட் ஓவராலாக பார்க்கும்போது மிச்ச எல்லா சோப்புகளும் கம்பேர் பண்ணும்போது இந்த சோப்புகள் வந்து கொஞ்சம் பெட்டராகவே இருந்துச்சு. பட் இப்போ தான் வந்து ஒரு பெரிய க்வெஸ்டனுங்க, எப்படி வந்து இவ்வளோ கெமிக்கல்ஸையும் வந்து கவர்மெண்ட் வந்து அலோவ் பண்ணுறாங்க? ஏன் ஃபர்ஸ்ட் ஆஃப் அந்த கம்பெனிஸும் வந்து இந்த கெமிக்கல்ஸ்லாம் ஆட் பண்ணுறாங்க? ஸோ அந்த ஒரு ஹாஷான ட்ரூத் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ப பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் கம்பேரிட்டிவ்லி நேச்சுரல் இன்கிரீடியன்ஸோட ரொம்ப சீப். அண்ட் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா, இப்போ யூனிலிவர், நிவ்யா, கோத்ரேஜ், ஹிமாலயா இவங்க எல்லாருமே சோப் வச்சுருக்காங்க. நம்ம எதுக்கு யூனிலிவர்லேருந்து ஹிமாலயா சோப் நம்ம வாங்கணும் அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் வரும்போது, இந்த பர்டிகுலர் ப்ராண்ட்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டிஃப்ரெண்ட் ஃப்ரேக்னன்சஸ்ஸு, கலர்ஸு அண்ட் நிறைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்ணி நம்மளை வந்து இப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நம்மளை 1-1 வாங்கிக்கிறதுக்கு அவங்க வந்து முயற்சி பண்ணுறாங்க. அண்ட் 3வது பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி கவர்மெண்ட் ரூல்ஸும் வந்து இன்னும் அந்தளவுக்கு ஸ்ட்ரிக்டாக கிடையாது. ஸோ இந்த ஒரு ஃபுல் ரிசர்ச் பண்ணதில் நான் வந்து எப்படி ஒரு சோப் வாங்கினா லேர்ன் பண்ணுங்க. ஸோ அதை நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு சோப் வாங்கும்போது இந்த பர்டிகுலர் பாயிண்ட் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, முடிஞ்சளவுக்கு நிறைய இன்க்ரீடியன்ஸ் இருக்க மாதிரியான சோப்புகளை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்சளவுக்கு நிறைய ஹர்ப்ஸு, நேச்சுரலான ஆயில் இருக்க மாதிரியான இன்க்ரீடியன்ஸான சோப்புகளை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அண்ட் 3வது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பர்டிகுலர் லிஸ்ட் ஆஃப் கெமிக்கல்ஸ் வந்து ஹார்ம்ஃபுல்லாக இருக்குது நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டடீஸ் வந்து சொல்கிறாங்க.
ஸோ இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம், ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் கெமிக்கல்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்குற சோப்பில் வந்து முடிஞ்சளவுக்கு இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த பர்டிகுலர் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோடய ஓன் ரிசர்ச் பண்ணி என்னோடய ஓன் ஒப்பீனியனை தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ தட் உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வந்து இந்த சோப்புகள் பற்றி க்ரியேட் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ கம்ப்ளீட்லி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிராண்டுக்கும் நான் அகேன்ஸ்டும் கிடையாது, அவர் எந்த ஒரு பிராண்டுக்கும் நான் சப்போர்ட்டிவும் கிடையவே கிடையாதுங்க. அண்ட் இந்த ஒரு கம்ப்ளீட் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு 20 சோப்பை ரிவால்வ் பண்ணி தான் நம்ம ரிசர்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்கள், அண்ட் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரும், அதை மிஸ் பண்ணாமல் இருக்குது. நம்ம சேனலுக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ வந்து பார்க்குறேன். இப்போ கிளம்புறேன், டாடா, பை பை, சீ யூ.